இந்த தென்பகுதி அப்படின்ற ஒரே கோஷத்தை இன்னைக்கு வைக்கணும். நான் இன்னொன்னு சொல்லிட்டு போறேன், இதான் லாஸ்டா இருக்கணும். இந்த வார்டில் வெளியிடுறவன் கேட்குது, நீ எந்த ரோடியும் கொண்டு வந்து என் ஊர்ல இருக்கிற தென்பகுதிக்காரன் மிரட்ட முடியாது, எந்த போலீஸை விட்டு நீ எதுவும் பண்ண முடியாது. இரவு பகலாக இந்த பகுதிக்காக நிற்கிற கவுன்சிலரா நிக்கிறது இல்ல, நின்று என்ன ஓட்டு கேளு நான் கேட்கறது இல்ல. இந்த ஏரியா காய்ச்சி காவ தள்ளிக்கிறான் பார்க்கணும். அப்படி ஒரு ஆளை நீங்க எலெக்ட் பண்ணணும், அந்த நிலையை உருவாக்கணும், நம்ம பகுதியில போர்ஷன்ல உருவாக்கணும், நம்ம பசங்க கலாச்சாரம் மாறணும், நம்ம பசங்க படிக்கணும், நம்ம என்னன்னா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு மாடல் கேஜிஎஃப்ல ஒரு மாடல் அப்படின்றத பண்ணோம். எல்லாமே அரசாங்கத்துல கிடைக்குது, எல்லாமே நம்ம இதுல கிடைக்குது. அதனால எனக்கு தேவை ஆதரவு, ஒன்றுபட்ச போராட்டம். அது இருந்தா நம்ம சாதிக்கலாம்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி எம்எல்ஏ அவரே. அது கர்நாடகத்துலதான் புரியும், ஏன்னா அது 30-28 வருஷம் எம்பி மகன் தமிழ்ல பேசுறாங்க, இந்த அம்மா 4 வருஷம் தமிழ்ல பேசல. அதனால எம்எல்ஏ ஒரு நான் கோரிக்கை வைக்கிறேன், அதை கர்நாடக சொல்லிடுறேன். நம்ம சாசகர் ரூபா கலா சசீந்தர் அவர்களே நான் வேடிக்கை எடுத்தாயினி, இ சவுத் எண்ட் ஒரு சரித்திர இருக்கின்ற கம்யூனிஸ்ட் சரித்திர இருக்கின்ற ஜாகா, நீவு ஹலவாறு போராட்டங்களை மாற்றா இருந்தும் கூட ஜனர சமஸ்யையன்னு திரஸ்கரிசி வச்சு நீ ஓத்தாயினி. ಇವತ್ತು ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಮಾತ್ರ ಈ ಹೋರಾಟ ಮಾಡಿಲ್ಲ, ಇಡೀ ಪಂಚಾಯತ್ ನವರು ಯುವಕರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸಾರ್ವಜನಿಕರು ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಪೊಲೀಸ್ ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ರಿಪೋರ್ಟ್ ಹೋಗಿದೆ, ತಾವು ಈ ಹಳ್ಳಿ ಕಡೆಯಿಂದ ಆ ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪವರೆಗೆ ಇರತಕ್ಕಂತ ರೋಡನ್ನ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನೀವು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಶಾಸಕರ ಆಫೀಸ್ಗೆ ನಾವು ಬೀಗ ಹಾಕ್ತೀನಿ, ನಿಮಗೆ ಬೀಗ ಹಾಕ್ತೀನಿ, ನಿಮ್ಮ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಗೆ ಮುತ್ತಿಗೆ ಆಗ್ತೀನಿ. ನೀವು ಈ ಊರಲ್ಲಿ ಕಾಲಿಡಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಜನರನ್ನ ಒಂದುಗೂಡಿಸಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀನಿ. ಇದು ಎಚ್ಚರಿಕೆ, ಇದು ಎಚ್ಚರಿಕೆ. ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ನಿಮ್ಮನ್ನು ಈ ಊರಲ್ಲಿ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಕಾಲಿಡೋದಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. ನೀವು ಕೂಡಲೇ ಈ ರೋಡನ್ನ ಜಾರಿಗೆ ತರಬೇಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ದೊಡ್ಡವಂತ ಹೋರಾಟವನ್ನ ನೀವು ನೋಡಬೇಕಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದನೇ ಗೋಲಿ ಮುಕ್ತಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அப்போ யாரு நாம இன்னைக்கு பண்ண முடியும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குது. இந்த பகுதியில நான் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு வரலாற்று சிறப்பமிக்க பகுதி. நான் ராத்திரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் எங்களுக்கு விட்டு கூட நான் பேசுறேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்ற வித்தியாசம் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டு நாம ஒன்று கொள்வோம். இந்த போராட்டத்திற்கு நீங்களே தலைமையாறுங்கள். தந்த வயலே நம்மை திரும்பி மீண்டும் செங்கோடியை தூக்கி பிடிக்கின்ற ஒரு நிலையை இந்த தங்க வயலே நாம் உருவாக்கி காட்டுகின்றோம் என்பதே நான் ராத்திரி சொன்னேன். இந்த இரு இளைஞர்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் இந்த கொடி புதுசா தெரியும், அள்ளிக்கடை கிட்ட என்னாயது 5-6 அவங்கள காமரேஜர் மகன் நான் கட்டிட்டு போனான். அவன் வெஸ்ட்பாக்காரி தெரியும், அவன் ஒப்பெல்லாம் இந்த ரீடிங் ரூம் கட்டுறதுக்கு மாடா பேய ஒழிச்சு அவனுக்கு தெரியல. பாரு இந்த கொடியை தின்த்து அவனுக்கு தெரியல, அவன் ஒப்பன் காம்ரேட் அவனுக்கு தெரியல. அப்ப அதனுடைய விளைவு நான் சொன்னா, வரலாறு மறைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த பகுதியில நாம யாரு என்னன்றது இன்னைக்கு தெரியல அப்படின்ற ஒரு நிலை ஏற்கப்பட்டு இருக்கிறது. எல்லாமே இந்த கொடியிலிருந்து வந்தவங்க தான். அதனால இந்த கொடியை ஏன் இன்னைக்கு நான் எடுத்தேன்னு சொன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினைக்கு போராட்டம் தீர்வுனா
அன்னைக்கு ராஜகோபாலோ டிஎஸ் மணியோ சௌரியாசோ உயிரோட இருந்தா நேரத்துக்கு டெல்லிக்கு போயிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு மக்களை ஒன்று திரட்டி இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு ஏன் இந்த எம்எல்ஏ இன்னைக்கு செய்யல? அண்ணாமலை பிச்சர் பாட்டுல சொல்றான், தெரியுமா? தீர்மானம் பண்ணி அனுப்பிட்டான்.